இந்தியாவில் நீளமான மெட்ரோ ரயில் நெட்வொர்க் கொண்ட நகரங்கள் எவை என்று பார்க்கலாம். பத்தாவது இடத்தில் கொச்சி உள்ளது. 27.4 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயில் ஓடுகிறது. 1.16 கிலோமீட்டருக்கு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2 கிலோமீட்டருக்கு புதிதாக திட்டமிட்டிருக்கிறார்கள். அனைத்து திட்டங்களும் நிறைவடைந்தால் கொச்சியானது 39.16 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் நெட்வொர்க்கை கொண்டிருக்கும். ஆனது 2017 பயணிகள் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டது. கொச்சி மெட்ரோவில் ஒரு நாளைக்கு 75,000 பேர் பயணிக்கிறார்கள். ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேர் பயணிக்கிறார்கள். அதாவது நீளமான மெட்ரோவாக நோய்டா மெட்ரோவானது வருகிறது. நோய்டா மெட்ரோ 29.7 கிலோமீட்டருக்கு ஓடுகிறது. நோய்டா மெட்ரோவானது டெல்லி மெட்ரோவால் இயக்கப்படுகிறது. இது 2019 போக்குவரத்திற்கு வந்தது. 85 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ரயில் கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். திட்டமிடலும் முடிக்கப்பட்டால் மொத்தமாக 15 கிலோமீட்டர் கொண்டதாக நோய்டா மெட்ரோ இருக்கும். நோய்டா மெட்ரோவில் ஒரு நாளைக்கு 16,000 பேர் பயணிக்கிறார்கள். சரியாக 50 லட்சம் பேரை பயணிக்கிறார்கள். நோய்டா மெட்ரோவுக்கான வரவேற்பு குறைவாகவே உள்ளது குறிப்பிடத்தக்கது. 8வது இடத்தில் அகமதாபாத் மெட்ரோ ரயிலானது உள்ளது. இது அகமதாபாத் மற்றும் காந்தி நகருக்கிடையான இன்டர்சிட்டி மெட்ரோ ரயில் போன்று செயல்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2 லைன்களுடன் சுமார் 38.63 கிலோமீட்டருக்கு ஓடுகிறது. 1 கிலோமீட்டருக்கு புதிய மெட்ரோ ரயில் பாதைகள் கட்டப்பட்டு வருகின்றன. சுமார் 7 கிலோமீட்டர் கூடுதலாக கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். திட்டமிட்டுள்ள லைனுடன் சேர்த்து சுமார் 70 கிலோமீட்டர் அளவுக்கு அகமதாபாத் ரயிலானது கட்டி முடிக்கப்படும் போது முழுவதுமாக வரும். திட்டமானது ஆண்டுக்கு 400,000 பயணிகளை கையாளுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 3 பெட்டிகள் கொண்ட ரயில்களானது இயக்கப்படுகிறது. இடத்துல நாக்பூர் மெட்ரோ இருக்குது. நாக்பூர் மெட்ரோ 38.22 கிலோமீட்டர் இருக்குது. நாக்பூர் மெட்ரோ வந்து கொஞ்சம் அகமதாபாத் மெட்ரோ ரயிலோட நீளம் கம்மியாக இருந்தாலும் பேசஞ்சர்ஸ் நிறைய பயணிக்கிறாங்க. அகமதாபாத் மெட்ரோவில் ஆண்டுக்கு சுமார் 400,000 பேர் பயணிக்கிறாங்க. நாக்பூர் மெட்ரோவில் 40 லட்சம் பேர் பயணிக்கிறாங்க. மெட்ரோவில் 48 கிலோமீட்டர் கூடுதலாக பிளானிங்கில் இருக்குது. அதையும் முடித்தா 86 கிலோமீட்டர் ஆகும். அப்படி பார்த்தா நீளத்திலும் அது அகமதாபாத் மெட்ரோ ரயிலை முந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பை மெட்ரோவானது இந்தியாவில் நீளமான மெட்ரோ ரயில் பாதைகளில் 6வது இடத்தை பிடித்துள்ளது. 55 கிலோமீட்டருக்கு மும்பையில் மெட்ரோ ரயில்களானது ஓடுகிறது. சுமார் 47 கிலோமீட்டருக்கு மும்பையில் மெட்ரோ ரயில் ஓடுகிறது. 146 கிலோமீட்டருக்கு மும்பையில் மெட்ரோ ரயில் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் தற்போது கட்டப்பட்டு கொண்டிருக்கும் மெட்ரோ ரயில்கள் முடிக்கப்படும் போது தனது நீளமான மெட்ரோ ரயில் கொண்ட நகரங்களில் டெல்லிக்கு அடுத்து 2வது இடத்தில் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் 152 கிலோமீட்டருக்கு புதிதாக மெட்ரோ ரயில்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு நாளைக்கு 550,000 பேர் மெட்ரோ ரயில்களில் பயணிக்கிறார்கள். இது சென்னையை விட அதிகம். அதாக 5வது இடத்தில் பார்த்தால் கொல்கத்தா மெட்ரோ இருக்கிறது. இது கொல்கத்தா ஹவுராவை இணைக்கிறது. மெட்ரோவானது 46.96 கிலோமீட்டருக்கு ஓடுகிறது. 46.5 கிலோமீட்டருக்கு ஓடுகிறது. மும்பை மெட்ரோ 6வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மெட்ரோவுக்கு 44.46 கிலோமீட்டருக்கு விரிவாக்க கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. 140 கிலோமீட்டருக்கு புதிதாக மெட்ரோ பாதைகள் கட்ட திட்டமிட்டு வருகிறார்கள். மெட்ரோவில் ஆண்டிற்கு 25.60 லட்சம் பேர் பயணிக்கிறார்கள். அடுத்ததாக பார்த்தால் 4வது இடத்துல சென்னை மெட்ரோ இருக்குது. சென்னை மெட்ரோவானது 54.65 கிலோமீட்டராக இருக்குது. சென்னை மெட்ரோ போடும்போதே 42 கிலோமீட்டர் ஸ்டார்டிங்லேயே போட்டாங்க. அதுதான் இந்தியாவிலேயே ஸ்டார்டிங்லேயே 42 கிலோமீட்டருக்கு கொண்டு வரப்பட்ட மிக நீளமான மெட்ரோ ரயில்வே திட்டம் என்று நினைக்கிறேன். சென்னை மெட்ரோ ரயிலானது 3வது நீளமான மெட்ரோ ரயில்வாக இருந்தது. ஹைதராபாத் 2வது இடத்தில் இருந்தது. தற்போது பெங்களூருவில் விரிவாக்க பணிகள் முடிவடைந்து பயணிகள் சேவை துவங்கியதால் தற்போது சென்னை 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. மெட்ரோவுக்கு ஒரு நல்ல செய்தி, 118.9 கிலோமீட்டர் பாதை வேலை துவங்கிவிட்டார்கள். அது முடிவடையும் போது சென்னை மெட்ரோவானது 3வது இடத்தில் இருக்கும். 2வது இடத்தில் மும்பை இருக்கும். காரணம், மும்பைக்கு 146 கிலோமீட்டருக்கு கட்டுமான பணிகள் ஏற்கனவே துவங்கிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லி 364 கிலோமீட்டர் முதலிடம். இந்தியாவில் 4வது பெரிய நீளமான மெட்ரோ ரயில் சிஸ்டமாக ஹைதராபாத் மெட்ரோ ரயில் இருக்குது.
இது 67.21 கிலோமீட்டருக்கு ஓடுது. நீளமான மெட்ரோ ரயில் சிஸ்டத்தில் பெங்களூரு 2வது இடத்துல இருக்குது. 69.9 கிலோமீட்டர் நீளத்துக்கு மெட்ரோ ரயில் உள்ளது. 10 கிலோமீட்டருக்கு புதிதாக கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. 47.55 கிலோமீட்டருக்கு புதிதாக கட்டுவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். 2வது நீளமான மெட்ரோ. தில்லி மெட்ரோ இந்தியாவிலே பெரிய மெட்ரோ ரயிலாக இருக்குது. சுமார் 342 கிலோமீட்டருக்கு ஓடுது. 2வது இடத்தில் உள்ள பெங்களூர் 69 கிலோமீட்டருக்கு தான் ஓடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 1 கிலோமீட்டருக்கு கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன.